வணக்கம். டிடிடிவியின் மனதிகால செய்திகள். தெமட்டுக்கொடை பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு சொந்தமான நிபந்தரில் ஒருவரை கடத்தி தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் குறித்து கைதான இரு சந்தேக நபர்களும் விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை இந்த சம்பவம் குறித்து முன்னதாக நால்வர் கைது செய்யப்பட்டு விளக்கமறிகளில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த இருவரும் நேற்று கைதானமே குறிப்பிடத்தக்கது. இதன்படி இவர்களை ஜனவரி 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் தெங்கு அபிவிருத்தி அமைச்சரான ஜகத் புஷ்பகுமார் இன்று மீண்டும் பாரிய ஊழல் நிதி மோசடி ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். தெங்கு அபிவிருத்தி சபையில் இடம்பெற்றதாக கூறப்படும் 50 லட்சம் ரூபாய் பண மோசடி தொடர்பான விசாரணைகளுக்காகவே இவர் இன்று அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட உள்ள புதிய அரசியல் மறுசீரமைப்பில் சிறுபான்மை இனங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் எனவும் அப்போதுதான் சிறுபான்மை இனத்தவர்களின் தனித்துவத்தை தற்காத்துக் கொள்ள முடியும் என்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சாகிர் மௌலானா தெரிவித்துள்ளார். ஏறாவூர் பிரதேச செயலகத்தில் இன்று நடைபெற்ற சமூக நிறுவனங்கள், விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் மார்க்க கல்வி நிறுவனங்கள் என்பவற்றிற்கான உபகரணங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் நாட்டில் புதிய அரசியலமைப்பு உருவாக உள்ள இத்தருணத்தில் மாற்றத்தை நோக்கிய பயணத்தில் தமிழர்களும் முஸ்லீம்களும் மலேகத்தவர்களும் இணைந்து கொண்டு தங்களுக்குள் ஒரு ஏகோபித்த முடிவை எட்ட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 2016ஆம் ஆண்டில் ஈராக்கில் இருந்து முற்றிலுமாக IS தீவிரவாதிகள் வெளியேற்றப்படுவார்கள் என அந்நாட்டின் பிரதமர் ஹைதர் அல் அபாடி கூறியுள்ளார். ஈராக்கில் ஆதிக்கம் செலுத்தி வந்த IS தீவிரவாதிகள் தற்போது தோல்வியை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் 2016ஆம் ஆண்டு ஈராக்கில் இருந்து முற்றிலுமாக IS தீவிரவாதிகள் வெளியேற்றப்படுவார்கள் என அந்நாட்டின் பிரதமர் ஹைதர் அல் அபாடி கூறியுள்ளார். IS பிடியிலிருந்து முக்கிய நகரமான ரமாடியை கைப்பற்றிய பிறகே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நமது அடுத்த மணித்தியாள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.